வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான ஒரு இரண்டு அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அணிமாற்றம் செய்ய அனுமதி, இப்போனா வாட்ஸ்அப் லிங்க்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குரூப் வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அணிமாற்றம் செய்ய அனுமதி. தட்டச்சு தேர்வில் நாளில் மாற்றம் தேர்வாளர்களுக்கும் உள்ள குறித்து புகார் வெளியான நிலையில் தேர்வாரியம் தலைவர் லட்சுமி பிரியா அங்கீகாரம் பெற்ற பயிலகங்களில் உரிமையாளர்கள் மற்றும் தட்டச்சு தேர்வு எழுதும் தேர்வாளர் கவனத்திற்காக அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் 26 மற்றும் 27 தேதி நடைபெறவுள்ள அரசு வணிகள் தேர்வு தட்டச்சு தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தேர்வாளர்களுக்கு பருவத் தேர்வு பள்ளி கல்லூரி மற்றும் வேறு ஏதேனும் முக்கிய அரசு தேர்வுகள் எழுத வேண்டிய இருப்பின் அவர்களுக்கு அணிமாற்றம் செய்ய தேவைப்பட்டால் அதற்கான உரிய ஆவணங்கள் gteaus22@gmail.com என்ற மின்ன அஞ்சல் முகவரிக்கு 21/11/2022 தெரிவிக்க வேண்டும் இவ்வாறு கூறியுள்ளார். இதன் மூலம் தட்டச்சு தேர்வு எழுதும் தேர்வர்கள் வெறும் பேட்ச் மாற்றிக்கொள்ள வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதுவேளை முக்கியம் அதுவேளை ஒரு மாணவருக்கு தேர்வு இருந்த அவருடைய பதிலாக மற்ற செய்ய விரும்பும் மாணவர்களுக்கு தேர்வு இல்லாத பட்சத்தில் அவர்களின் அணிமாறுதல் செய்வதற்கு அனுமதி வழங்கினால் நல்லது என்று தட்டச்சு பயிற்சி மைய உரிமையாளர்கள் கூறுகின்றனர். அணி மாறுதல் செய்யும் போது அவர்களின் பழகிய இயந்திரம் வழங்குவதிலும் சிக்கல் உள்ளது. நமக்கான ஒரு மிக 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 ஒரு கஷ்டமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து இரண்டு டைம் வந்து தள்ளி போச்சு. ஓகேங்களா, இரண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டைம் தள்ளி போனதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் டேட் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அறிவித்தாங்க. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் 27ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போலீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. இப்போ ரெண்டு பேரும் மாற்றிக்கலாம் அந்த டேட்டில். அதே டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்க வந்து மாற்றிப்பாங்களா? ஓகே, இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிஷின் அதை மாற்றினா பரவாயில்ல. ஆனால் இதுதான் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த டைமில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்குது, அது ஏதாவது ஆவணங்கள் வந்து கேட்குறாங்க, கண்டிப்பாக மாற்றலாம். ஓகேங்களா, இந்த தகவல் பதிவு ஷேர் பண்ணிட்டு வணக்கம்.